ஹாஷ் கோட் மெத்தட் ஈக்குவல்ஸ் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தட் ஜாவால இருக்குன்னு தெரியும். இது ரெண்டையும் எப்படி ஓவர் ரைட் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன் இது ரெண்டையும் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு மெத்தடுமே ஈக்குவல்ஸ் மெத்தடும் சரி ஹாஷ் கோட் மெத்தடுமே சரி ரெண்டுமே ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆயிருக்கிற ரெண்டு மெத்தட்ஸ். அப்போ ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஹாஷ் கோட் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த ஹாஷ் கோட் மெத்தட புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் நமக்கு வரும். ஹாஷ் கோட் மெத்தட், ஈக்குவல்ஸ் மெத்தட், இதோட சேர்ந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட், இந்த மூணு மெத்தடுமே ஆப்ஜெக்ட பத்தி பேசும்போது இல்ல ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மெத்தட். ஏற்கனவே நம்ம டூ ஸ்ட்ரிங் மெத்தட பாத்துட்டோம் எப்படி ஓவர் ரைட் பண்றது அப்படிங்கறது. அதனால ஹாஷ் கோடையும் ஈக்குவல்ஸையும் எப்படி ஓவர் ரைட் பண்ணலாம், அது மூலமா என்னென்ன சேஞ்சஸ் நம்மளோட ப்ராஜெக்ட்ல நடக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல பாப்போம். இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நான் முதல்லயே சொல்லிடுறேன். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர்னு ஒண்ணு ஜாவால இருக்கு, இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்விசிபிளா இருக்கும், அதனால நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அது வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் மூலமா ஓவர்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஜெக்ட் அப்படின்னு java.lang பேக்கேஜ்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுதான் எல்லா கிளாஸுக்குமே நம்ம ஜாவால கிரியேட் பண்ற எல்லா கிளாஸுக்குமே பேஸ் கிளாஸ், அதாவது சூப்பர் கிளாஸ். அதுல சில மெத்தட்ஸ் இருக்கும், வேணுங்கிற இடத்துல நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட சேர்ந்து இந்த எக்ஸாம்பிள்ல நான் டூ ஸ்ட்ரிங் மெத்தடை யூஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம கலெக்ஷன்ல செட் இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணி ஹேஷ் செட் கிளாஸ் வந்து நான் வந்து அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ கிரியேட் பண்ண போறேன். அதனால கலெக்ஷன்ல செட் இன்டர்ஃபேஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இதுக்கான ப்ரீ ரெக்வசிட்ஸ், இந்த வீடியோ புரியறதுக்கான ப்ரீ ரெக்வசிட்ஸ். ஒருவேளை இதுல ஏதாவது ஒண்ணு புரியலனாலும் அதுக்கான வீடியோஸ பார்த்துட்டு இதை பாருங்க. இப்ப நான் வந்து எம்ப்ளாயி டூ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஒண்ணுமே பண்ணல, ஒரு வெறுமனு ஒரே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கிறோம், அதுல ஒரு மெயின் மெத்தட் இருக்கு, அவ்வளவுதான் மொத்தமாவே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இப்ப எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் இல்லையா, அதனால எம்ப்ளாயி சம்பந்தமா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வச்சுக்க போறேன். இப்ப வந்து எம்ப்ளாயிக்கு நேம்னு ஒன்னு வச்சுக்கிட போறேன், எம்ப்ளாயியோட ஐடி அப்படின்னு ஒன்னு வச்சுக்க போறேன். இதுல நேம் வந்து ரெண்டு மூணு எம்ப்ளாயிஸ்க்கு சேமா இருக்கலாம், ஐடி கண்டிப்பா சேமா இருக்க முடியாது, ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒன்னொன்னா இருக்கும். இப்ப என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயி கிளாஸ்ல எம்ப்ளாயிஸ், இது எம்ப்ளாயி டூ இந்த கிளாஸோட பேரு, இந்த கிளாஸ்ல எம்ப்ளாயிஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸ் M1 இல்ல எம்ப்ளாயி 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ எம்ப்ளாயி 2 இதான் நம்மளோட கிளாஸ் பேரு. இந்த கிளாஸ்ல அந்த எம்ப்ளாயிக்கு பேர் வச்சுக்கிட போறோம், ராஜா அப்படின்னு பேர் வச்சுக்க போறோம். அந்த எம்ப்ளாயியோட ஐடியா வந்து 111 அப்படின்னு அந்த எம்ப்ளாயிக்கு ஐடி வச்சுக்க போறோம். அடுத்து எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். நியூ கிளாஸ் நேம் வந்து எம்ப்ளாயி 2 கொடுத்தாச்சு. இதுல வந்து வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், நம்ம வந்து இப்போ மொஹைதீன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்க போறோம். மொஹைதீன் அப்படின்னு பேர் வச்சுட்டு 222 இந்த எம்ப்ளாயோட ஐடி வந்து 222 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். ஏன்னா வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கிறோம், அதனால கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கலாம். இப்போ கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இன்ட் ஐ அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றதுதான் அப்படிங்கறதுனால திஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு இந்த ஸ்ட்ரிங்க காப்பி பண்ணி இங்க கொடுத்துக்கலாம். அடுத்து திஸ் டாட் ஐடி அப்படின்னு கொடுத்து இந்த ஐ வேல்யூவை கொடுத்துக்கலாம். இந்த ஐயை காப்பி பண்ணி இந்த ஐ இதை நம்ம வந்து இங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, கன்ஸ்ட்ரக்டருக்கான ஏரரும் போயிருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னு வார்னிங் மெசேஜ் நம்ம காமிச்சிட்டு இருக்கு. எப்படினாலும் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஒரு செட் கிரியேட் பண்ண போறேன், எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் அப்படிங்கறதுக்கு ஒரு செட் கிரியேட் பண்ண போறேன். இதை நியூ ஹேஷ் செட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு தெரியும் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா டைனமிக் பைண்டிங் அப்படிங்கறத அப்ளை பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல டைனமிக் பைண்டிங் அப்ளை பண்ணிருக்கிறோம். டைனமிக் பைண்டிங் அப்ளை பண்ணி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் நேம் கொடுத்து வச்சிருக்கோம், இம்போர்ட் ஹேஷ் செட் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். ரெண்டு இம்போர்ட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து வார்னிங் மெசேஜ் காமிச்சுட்டு இருக்கு, இந்த செட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு. நமக்கு தெரியும் செட்டோட நேச்சரே வந்து யூனிக் ஆட் பண்றது, டூப்ளிகேட்ஸ் இருந்தா செட் அலோவ் பண்ணாது அப்படின்னு தெரியும். இதுல ஆட்னு ஒரு மெத்தட் இருக்கு, இந்த ஆடுங்கிற மெத்தட்ல ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, எம்ப்ளாயி 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதே இதுல எம்ப்ளாயிஸ் டாட் ஆட் ஆஃப்னு கொடுத்து எம்ப்ளாயி 2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையுமே இதுல ஆட் பண்றேன், எம்ப்ளாயி 2 அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்டையுமே ஆட் பண்றேன். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிளையும் எடுத்து வச்சுக்கிறோம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் இதுல முதல்ல செட்டுக்கு சொல்லிடுறேன். இப்போ செட் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹேஷ் செட் அப்படின்னு ஒரு செட்டை கொடுத்துட்டோம். இந்த செட்டில் வந்து எஸ் டாட் ஆட் ஆஃப் முதல்ல நான் வந்து ஏதாவது ஒரு நம்பர் 100 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன்.
திரும்பவும் எஸ் டாட் ஆட் ஆஃப்னு கொடுத்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த செட்டை வந்து முதல்ல பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து இந்த எஸ் அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கறத பாப்போம். இங்க இதோட அவுட்புட் பாக்கலாம். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா கன்சோல்ல வெறுமனே 100 வருது. நம்ம வந்து 200 வந்து எஸ்ல ஆட் பண்ணிருக்கோம். இங்க நீங்க பாக்கலாம் 200 ஆட் பண்ணிருக்கோம். ஆனா 200 ஆட் ஆகல, ஒரே ஒரு 100 தான் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா செட்டோட நேச்சர் டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. ரெண்டாவது அடவு கொடுக்கும்போது ஆட் ஆகாது. ஆட் ஆகாம முதல் 100 இருக்குங்கிறதுனால ரெண்டாவது ஆட் பண்ணிருக்காது. ஒருவேளை நான் இங்க 101 அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா இப்போ நான் இதை ரன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா 100, 101 வரும். ஏன்னா இது டூப்ளிகேட் இல்ல, அதனால அலோவ் பண்ணும். இப்போ செட்டோட நேச்சர் நமக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்காக இதை சொல்றேன். இப்போ செட்டோட நேச்சர் புரிஞ்சிருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்து விட்டுலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ரெண்டு எம்ப்ளாயீஸ வந்து இந்த எம்ப்ளாயீஸ்ங்கிற செட்டில் எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பாக்குறோம் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம். எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 இப்போ இதுக்கு ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். எம்ப்ளாயிஸ பிரிண்ட் பண்ணுங்க, எம்ப்ளாயிஸ்ங்கிறது ஒரு செட் இல்லையா, கொடுத்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு ரன் பண்ணி பாக்குறோம். ரன் பண்ணி பார்த்தோம்னா கலெக்ஷன்ஸ் லேர்னிங் டாட் எம்ப்ளாயி 2, இது வந்து பேக்கேஜ் நேம், இது கிளாஸ் நேம், இதுதான் ஹேஷ் கோட், இந்த எம்ப்ளாயி 1 ஹேஷ் கோட். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கிற கலெக்ஷன் லேர்னிங் டாட் எம்ப்ளாயில இந்த பக்கம் பிரிண்ட் ஆயிருக்கிறது தான் வந்து இதோட ஹேஷ் கோட், எம்ப்ளாயி 2 அப்படிங்கறதோட ஹேஷ் கோட். அப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க ப்ராஜெக்ட்லயே ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸுக்கு போய் ஜெனரேட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துடலாம். எனக்கு ரெண்டுமே வேணும், நேமும் வேணும் ஐடியும் வேணும், ரெண்டையும் கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் தான் டிஃபால்ட்டா இருக்கும், அதையே கொடுத்துக்கிட்டேன் இப்போதைக்கு. இப்போ ரிட்டன் டூ ஸ்ட்ரிங் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இவங்க எம்ப்ளாயிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி வேணும்னா எனக்கு வந்து ரிட்டன் எம்ப்ளாயி இது கூட தேவையில்லைன்னு நினைச்சோம்னா நமக்கு மொத்தத்துல இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டன் ஆகணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா நேம் ராஜா, ஐடி 111, அடுத்த ஆப்ஜெக்டோட நேம் மொஹைதீன், ஐடி 222 அப்படின்னு வந்திருக்கும். சரி, இப்போ நம்ம நினைச்ச மாதிரியே வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. எதுல உள்ள ஆப்ஜெக்ட், இந்த எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற ஹேஷ் செட்ல உள்ள ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. அப்போ ஹேஷ் செட்டோட நேச்சர் இல்ல செட்டோட நேச்சர் என்ன, டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இந்த இடத்துல மொஹைதீன் கொடுத்திருக்கிற இடத்துல இங்கேயும் நான் வந்து ராஜா அப்படின்னே மாத்திடுறேன். அதாவது பேரும் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்கு, ஐடியும் ரெண்டு பேருக்கும் ஒன்னா 111 அப்படின்னு மாத்திடுறேன். இப்போ எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 ஒரே ஆளுங்க தான். எம்ப்ளாயி 1 பேரும் ராஜா, அவரோட ஐடியும் 111. எம்ப்ளாயி 2 பேரும் ராஜா, அவரோட ஐடியும் 111. இப்போ 111 கொடுத்தா எம்ப்ளாயி ஐடி சேமா இருந்தா ஒரே ஆள் தான். அப்ப எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2 ஒரே ஆள் தான், ஒரே ஆப்ஜெக்ட் தான். அப்ப ஒரே ஆப்ஜெக்ட ரெண்டு தடவை கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செட்ல ஆட் பண்ணிருக்கிறோம், எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2. அப்போ இப்போ இந்த செட்டை ரன் பண்ணி பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்னு ரன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு தடவை ராஜான்னு வருதா, ஒரு தடவை ராஜா ஐடி 111 வருதா, இல்ல ரெண்டு தடவை ராஜா 111 அப்படின்னு வருமா அப்படிங்கறத பாப்போம். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. இதோட அவுட்புட் பாருங்க, நேம் ராஜா ஐடி 111, நேம் ராஜா ஐடி 111 அப்படின்னு ரெண்டு தடவை வந்துருச்சு. அப்ப ரெண்டு தடவை வந்தா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து தப்பு இல்ல. ஏன்னா செட்டை நம்ம கொடுத்துருக்கிறதே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் இருந்தா அலோவ் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இங்க செட் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப செட் யூஸ் பண்ணா ஏன் இங்க வந்து செட் அலோவ் பண்ணுது, எப்படி வந்து டூப்ளிகேட்ட வந்து செட் அலோவ் பண்ணுது அப்படின்னா செட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணல. என்ன நடந்திருக்குன்னா இதுக்கு தனி மெமரி தான், எம்ப்ளாயி 1 மெமரி தனி தான், எம்ப்ளாயி 2 மெமரியும் தனி தான். ஆனா என்ன நடந்திருக்குன்னா நம்ம டூ ஸ்ட்ரிங் மெத்தட ஓவர் ரைட் பண்ணினதுனால நமக்கு ரெண்டு வேல்யூ ஒன்னா கிடைக்குது. ஏன் ஒன்னா கிடைக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே இப்ப இந்த எம்ப்ளாயி 2 நம்ம வந்து எம்ப்ளாயிஸ பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்ங்கிற செட் போய் எதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும், அதுக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயி 1 ஆப்ஜெக்டையும் அதுக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயி 2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டையும் தான் பிரிண்ட் பண்ணும். அப்படித்தான் பிரிண்ட் பண்ணி நமக்கு ஹேஷ் கோட் வந்துச்சு. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், எனக்கு ஹேஷ் கோட் பிரிண்ட் பண்ண வேண்டாம், நான் வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட ஓவர் ரைட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும்போது ரெண்டும் இப்படி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதை எப்படிங்க அவாய்ட் பண்றது, லாஜிக்கலா இது தப்பா இருக்கு, இந்த செட்டில் வந்து ஒன்னே ஒன்னுதான் இருக்கணும் அப்படின்னா லாஜிக்கலா இந்த செட்டில் ஒரே ஒரு எம்ப்ளாயி ஐடி தான் இருக்கணும், ஒரே ஒரு எம்ப்ளாயி ஐடியும் ஒரே ஒரு எம்ப்ளாயி நேமும் தான் இந்த செட்டில் இருக்கணும். அதை நம்ம எப்படி கொண்டு வர்றது, அப்போ நம்ம தான் ஜாவாவுக்கு சொல்லணும் எனக்கு ரெண்டு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பேரு சேமா இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு பேரு ராஜாங்கிற பேர்ல வேலை பார்க்கலாம். ஆனா அவங்களோட ஐடி ஒன்னா இருந்தா அதை நீ செட்டுக்குள்ள கொண்டு வந்துடாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலதான் ஹேஷ் கோட் மெத்தடையும் ஈக்குவல்ஸ் மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ணணும். அப்போ எப்படி ஓவர் ரைட் பண்றது, இங்க வச்சு வெளியில் மெயின் மெத்தடுக்கு வெளியில வச்சு ரைட் கிளிக் பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் அப்படிங்கறதுல போயிட்டு ஜெனரேட் ஹேஷ் கோட் அண்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணுனா
இப்ப எந்த பேசிஸ்ல உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு கேக்குது. எனக்கு ஐடி நேம் ரெண்டுலயும் வேணும் அப்படின்னா ரெண்டுலயுமே நம்ம கொடுத்துக்கலாம். எங்க இன்சர்ட் ஆகணும், மெயின் மெத்தடுக்கு முன்னாடியா மெயின் மெத்தடுக்கு பின்னாடியா இல்ல உங்களோட கன்ஸ்ட்ரக்டருக்கு பின்னாடியா அப்படின்னு கேக்குது. நான் சும்மா மெயின் மெத்தடுக்கு அதுல இருக்கிறதே கொடுத்துறேன், ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நீங்க பாக்கலாம். என்ன பாக்கலாம்னா ஹேஷ் கோட் மெத்தட் ஓவர் ரைடா இருக்கு. எப்படி வந்து ஹேஷ் கோடு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் யூனிக்கா கிரியேட் ஆகுது அப்படிங்கிற லாஜிக் இதுதான். பிரைம் ஈக்வல்ஸ் டு 31, இந்த பிரைம் 31, ரிசல்ட் 1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஐடி ஆட் பண்ணிடுறாங்க. அப்ப ஐடி யூனிக்கா தானே இருக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும், அது மூலமா வந்து ஒரு ரிசல்ட் வந்து யூனிக் ரிசல்ட் கிடைக்கும், அதை வச்சுதான் ஹேஷ் கோட் கொடுக்கறாங்க. ஒருவேளை அதுல வந்து நேம் நல்லா இருந்துச்சுன்னா 0 கொடுக்கறாங்க, அப்படி இல்லைனா ஹேஷ் கோட் அப்படிங்கறத கொடுக்கறாங்க. இப்படிதான் வந்து ஜெனரேட் பண்றாங்க ஹேஷ் கோட். இப்போ நமக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஹேஷ் கோட் அப்படியே ரேன் ஒரு யூனிக் வேல்யூவாவே ஜெனரேட் ஆகட்டும். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்னா முதல்ல ரெண்டு ஆப்ஜெக்டோட கிளாஸ் நேம் சேமா அப்படின்னு பாக்குறாங்க. கிளாஸ் நேம் சேமாங்கிறத பாக்குறாங்க. அப்போ அப்படி பார்த்துட்டு ரெண்டாவது ஆப்ஜெக்ட், இப்போ முதல்ல எம்ப்ளாயி 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அடுத்து எம்ப்ளாயி 2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட ஐடி ரெண்டும் சமமா அப்படிங்கறத பாக்குறாங்க. இந்த இடத்துல லைன் நம்பர் 57ல அதான் பாக்குறாங்க. ரெண்டோட ஐடியும் சமமா இல்லைன்னா ஈக்குவல்ஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துறாங்க, அதாவது ரெண்டும் சமம் இல்ல அப்படிங்கறத கொடுத்துறாங்க. ஒருவேளை ரெண்டோட ஐடியும் சமமா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடியை மட்டும் பாக்கல, ஐடியோட சேர்ந்து நேமும் பாக்குறாங்க. இந்த இடத்துல நேம் பாக்குறாங்க, ரெண்டோட நேமும் வேற வேறையா ஈக்குவல்ஸ் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி பாக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு எப்படி லாஜிக் வேணுமோ அந்த லாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து ஐடி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இஃப் எல்லாம் நான் எடுத்து விட்டுலாம். இந்த நேம கம்பாரிசன் பண்றது இருக்கு இல்லையா, லைன் நம்பர் 59 ஆரம்பிச்சு 62 வரைக்கும் வந்திருக்கு, அதுல ஒரு எல்ஸ் இஃப் பார்ட் சேர்த்திருக்காங்க, நம்ம இதை அப்படியே எடுத்து விட்டுலாம். எனக்கு வந்து நேம் கம்பாரிசன் தேவையில்லை, ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலான்னு பாக்குறது அதோட ஐடியை மட்டும் தாங்க வச்சு பாக்கணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு இது மட்டுமே போதும், இந்த கண்டென்ட் மட்டுமே போதும். ரெண்டோட ஐடியும் சமமா இல்லைனா ஈக்குவல்ஸ் இல்ல ஃபால்ஸ்னு அர்த்தம். ரெண்டோட ஐடியும் சமமா இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு மொத்தமா ஈக்குவல்ஸ் மெத்தட்ல இந்த கண்டென்ட் மட்டுமே போதும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஈக்குவல்ஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிருக்கிறோம். இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த செட்டை நம்ம இப்போ வந்து ரன் பண்ணி பாக்குறோம். அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க, ராஜா 111. ஏன்னா ஒவ்வொரு தடவை செட்டுக்குள்ள ஆட் ஆகும் போதும் முந்தின ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆகும். அப்படி பாக்குறதுக்கு தான் இந்த ஹேஷ் கோடும் ஈக்குவல்ஸ் மெத்தடையும் கால் பண்ணுவாங்க இன்டர்னலா செட்டுக்குள்ள. அப்படி இன்டர்னலா கால் பண்ணும்போது ஈக்குவல்ஸ் மெத்தடை வழக்கமா செட்டுல இருந்து எடுக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தடுக்கு பதிலா நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிருக்கிறதுனால நம்ம கிளாஸ்ல இருந்தே அந்த செட்டுக்கான அந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை நம்ம கிளாஸ்ல இருந்தே எடுத்துறாங்க. அப்ப நம்ம கிளாஸ்ல இருந்து எடுக்கும்போது இது நம்ம சொல்ற லாஜிக். இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த இஃப் எல்லாம் நமக்கு தேவையில்லை, வெறுமனே நம்ம வந்து இதை மட்டும் கொடுத்தாலே போதும். நமக்கு இந்த ஐடி மட்டும் வச்சுக்கிட்டு இதை கொடுத்தாலே போதும், இது கிடைச்சிடும். ஒருவேளை எனக்கு ஐடி வச்சு வேண்டாங்க, எனக்கு நேம் வச்சு வேணும் அப்படின்னு நினைச்சா நான் வந்து இந்த இடத்துல other dot நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ நேம் ஒன்னா இருந்தா ஆட் ஆகாது. இப்படி நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இவ்வளவுதான் ஈக்குவல்ஸ்க்கான மொத்த கோடிங்க. இதுதான் ஈக்குவல்ஸ் மெத்தட ஓவர் ரைட் பண்றது. அதே மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ, இப்ப நான் திரும்பவும் இதை ஐடினே மாத்திக்கிறேன், ஏன்னா ஐடிங்கறதுதான் பொருத்தமா இருக்கும், அதுதான் யூனிக்கா இருக்கும் அப்படிங்கறதுனால. இப்போ ஐடி சேமா இருந்தா ரெண்டாவது தடவை ஆட் ஆகாது. இப்போ நான் ராஜாங்கிற நேமே இருக்கட்டும், இந்த இடத்துல ஐடியை வந்து 121 அப்படின்னு மாத்திடுறேன். மாத்தி இதை ரன் பண்றேன், நமக்கு ராஜா 121 ஆட் ஆயிருக்கும், ராஜா 111 ஆட் ஆயிருக்கும். இது ஹேஷ் செட் அப்படிங்கறதுனால எந்த ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணாது, அதனால இப்படி காமிக்குது. இப்போ நேம் சேமா இருந்தாலும் ஐடி வேற வேறையா இருந்தா ஆட் ஆகும், ஆனா நேம் சேமா இருந்து ஐடியும் சேமா இருந்தா ஆட் ஆகாதுங்கிறத பாத்துட்டோம். இப்ப நம்ம திரும்ப இதை மொஹைதீனே மாத்திடுவோம். மொஹைதீன் மாத்திட்டு இதை நம்ம திரும்ப ரன் பண்ணி பாக்குறோம். அப்படின்னா மொஹைதீன் ஐடி 111. ஒருவேளை நான் இந்த ராஜாவை போய் 121 மாத்துறேன், அப்படின்னா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்ப பாருங்க, நேம் ராஜா ஐடி 121, நேம் மொஹைதீன் ஐடி 121. ஆனா நம்ம எதிர்பார்த்தது ஐடி வச்சுதானே ஈக்குவல்ஸ் கம்பேர் பண்றோம், அப்புறம் எப்படி ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதோட ஹேஷ் கோட போய் பார்க்கணும். ஹேஷ் கோட்ல ரிசல்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அதாவது ஹேஷ் கோட் எப்படி ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஐடி வச்சும் ஜென்ரேட் பண்றாங்க ரிசல்ட்டை, நேம் வச்சும் ஜென்ரேட் பண்றாங்க. அதனால இதுல ஏதாவது ஒண்ணு வேற வேறையா இருக்கிறதுனால ரெண்டே எடுத்துக்குது. இப்ப எனக்கு வந்து ஐடி வச்சுதான் எனக்கு ஆப்ஜெக்ட டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நேம் வச்சு பண்றத நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி கமெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஹேஷ் கோட்ல வெறும் ஐடி வச்சுதான் ஜென்ரேட் பண்றாங்க. இப்ப ஐடி வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது ஹேஷ் கோட் ரெண்டு ஆப்ஜெக்டுக்கும் ஒரே ஐடி இருக்கும், அதனால ரெண்டு ஆப்ஜெக்டுக்கும் ஒரே ஹேஷ் கோடு ஜென்ரேட் ஆகும். ஒரே ஹேஷ் கோடு ஜென்ரேட் ஆனா ஆல்ரெடி இது வந்து செட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும், அதனால ஆட் ஆகாது. இப்ப நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டேன், வேற எதுவுமே வேற எந்த சேஞ்சுமே
ஒண்ணுமே பண்ணல. இத கமெண்ட் பண்ணிட்டு நான் திரும்ப இதை ரன் பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்க, ராஜா 121 மட்டும்தான் இருக்கு. அடுத்து நான் மொஹைதீன்ங்கிற நேம் 121ங்கிற ஐடி வச்சே இன்செர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அது என்னோட செட்டில் இன்செர்ட் ஆகல. ஒருவேளை நான் இங்க இப்ப நம்பர் மாத்திரேன், 121 பதில 131 அப்படின்னு நான் மொஹைதீன்ங்கிறத மாத்திட்டு இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு மொஹைதீனும் ஆட் ஆயிரும், ராஜாவும் ஆட் ஆயிரும். அப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமா எப்படி ஒரு யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட், அதாவது யூசர் டிஃபைன்டு கிளாஸ் தான் இந்த எம்ப்ளாயி டூ, அதுல இது எம்ப்ளாயி ஒன் எம்ப்ளாயி டூங்கிறது யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட்ஸ எப்படி நான் வந்து செட்டில் இன்செர்ட் பண்றது, அப்படி செட்டில் இன்செர்ட் பண்ணும்போது நம்ம லாஜிக் படி எப்படி செட் வந்து ஆட் ஆகும், செட்டில் ஆட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பாத்துருக்கிறோம். அதுக்காக ஹேஷ் கோட் மெத்தடை எப்படி ஓவர் ரைட் பண்ணி நம்ம லாஜிக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த லைன் எல்லாம் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துருக்கோம். ஈக்குவல்ஸ் மெத்தடை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துருக்கோம். பிரிண்ட் பண்றதுக்காக இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ணிருக்கோம்.